மாறுபட்ட தீர்ப்பும் மறுக்கப்பட்ட தீர்ப்பும். இலக்கா இல்லாத அமைச்சராக தற்போது இருந்து வரும் செந்தில் பாலாஜி, ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற அதிமுக ஆட்சியான 2011 முதல் 2015 வரை போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 81 பேரிடம் பணம் பெற்று 1.62 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் 2018 மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மோசடி சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். முன்பினை பெற்றதால் அவரை கைது செய்யவில்லை. அப்போது அவர் வழக்கு விசாரணைக்காக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல் அலுவலர்கள் முன்னிலையில் முன்னிலையானார். இந்த வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான டான்சி நிலத்தை ஜெயலலிதா வாங்கியது குற்றம் என்றபோது அந்த நிலத்தை அரசிடமே ஒப்படைத்து அந்த வழக்கிலிருந்து ஜெயலலிதா தப்பித்தது போல செந்தில் பாலாஜியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்து விட்டதாகவும், இதனால் இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஜெயலலிதா வழக்கை ஏற்றதைப் போல இந்த மனுவையும் ஏற்று உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான வழக்கை ரத்து செய்தது. ஆனால் இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்றும் லஞ்ச ஒழிப்பு சட்டப்பிரிவின் கீழ் புதிதாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்றும், 2 மாதத்தில் விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அண்மையில் ஆணையிட்டிருந்தது. மேலும் முறைகேடாக பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி அசோக்குமார் உள்ளிட்டவர்கள் மீது அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்தது. இதையடுத்து வருமான வரித்துறை சோதனை, அமலாக்கத்துறை சோதனை நடவடிக்கைகளை செந்தில் பாலாஜி சந்தித்தார். மேலும் அவர் கைதும் செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட போது மயங்கி விழுந்தார். பின்னர் இருதயத்தில் இரத்த குழாயில் அடைப்பு இருப்பது தெரிய வந்ததால் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு செந்தில் பாலாஜி சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்ற காவலில் தற்போது உள்ளார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கிணங்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவலர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு சட்டப்பிரிவின் கீழ் புதிதாக வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட விசாரணையை நடத்தி வருகிறார்கள். புதிய வழக்கில் 178 பேருக்கு சம்மன் அனுப்பி அதில் 58 பேரிடம் விசாரணை நடத்திவிட்டதாகவும், மீதமுள்ள 120 பேரிடம் விசாரிக்க உள்ளதாகவும் மத்திய குற்றப்பிரிவு காவலர் தெரிவித்தனர். செந்தில் பாலாஜிக்கும் அழைப்பாணை அனுப்பப்பட்டு உள்ளதாகவும், உடல்நிலை தேறியதும் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள் தெரிவித்தனர். இதனிடையே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத காவலில் வைத்ததாக கூறி செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி ஆகியோர் முன்னிலையில் நடந்தது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீது ஜூலை 4 தீர்ப்பு வழங்கப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது. செந்தில் பாலாஜி வழக்கில் வழங்கிய தீர்ப்பில் 2 நீதிபதிகளும் 2 வேறு தீர்ப்பினை வழங்கியுள்ளனர். இதன்படி ஆட்கொணர்வு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாகவும், செந்தில் பாலாஜியை கைது செய்தது சட்டவிரோதம் என்றும், அவரை உடனடியாக விடுதலை செய்யலாம் என்றும் நீதிபதி நிஷா பானு தெரிவித்தார். 2 நீதிபதிகளில் 1 நீதிபதியின் கருத்து இது. ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும், காவேரி மருத்துவமனையில் செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சையை தொடரலாம் என்றும், செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி தெரிவித்தார். 2 நீதிபதிகளில் 1 நீதிபதியின் கருத்து இது. மேலும் மருத்துவமனையில் இருந்து சிறைக்கு மாற்றுவது தொடர்பாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கலாம் என்றும், சிகிச்சையில் இருக்கும் நாட்கள் நீதிமன்ற காவலாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். 2 நீதிபதிகளில் 1 நீதிபதியின் கருத்து இது. செந்தில் பாலாஜி வழக்கில் 2 நீதிபதிகளின் இந்த மாறுபட்ட தீர்ப்பினால் 3வது நீதிபதிக்கு இந்த வழக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதன்படி 3வது நீதிபதியை நியமிக்குமாறு பரிந்துரை செய்து வழக்கை தலைமை நீதிபதியின் அமர்வுக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டுள்ளது. 3வது நீதிபதி நியமிக்கப்பட்டு
அவர் மூலம் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்றும், மூன்றாவது நீதிபதி அளிக்கும் தீர்ப்பே செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவில் இறுதி தீர்ப்பாக இருக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தையும் நாடியுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்.